தஞ்சையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அது பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு 3.5 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி நடைபெற்று வருகிறது. உரம் தெளிக்கும் பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தனியார் கடைகளில் உரம் மூட்டை 1க்கு ₹50 கூடுதலாக விற்பதாகவும், யூரியா உரம் வேண்டுமென்றால் மின்னூட்டு உரத்தையும் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அது வாங்கினாதான் ஒரு மூட்டை யூரியா வாங்க முடியுது. இது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு பாதிப்பு. 10 ஏக்கர் வச்சிருக்கவன் 3000 ரூபாய்க்கு வரும் வாங்குறவனுக்கு 7500 ரூபாய்க்கு நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கூடுதல் விலைக்கு உரங்கள் விற்கப்படுவதையும் கட்டாயப்படுத்தி மின்னூட்டு உரங்கள். இவரு தாம் விவசாய நிலத்திலேயே மீன் பண்ண வச்சு 6 மாசத்துக்கு ஒரு தடவை 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. நீங்களும் பண்ணணுமா? அவர்கிட்ட கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. விற்கப்படுவதையும் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே தஞ்சை மாவட்டம் முழுவதும் தேவையான அளவிற்கு உரங்கள் கையிருப்பு உள்ளதாகவும், எந்த கடைகளிலும் மின்னூட்டு உரத்தை கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை கண்டுகளிக்க தஞ்சையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர். அது பற்றிய ஒரு தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு 3.5 லட்சம் ஏக்கரில் சம்பா சாகுபடி நடைபெற்று வருகிறது. உரம் தெளிக்கும் பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் உரத்தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். தனியார் கடைகளில் உரம் மூட்டை 1க்கு ₹50 கூடுதலாக விற்பதாகவும், யூரியா உரம் வேண்டுமென்றால் மின்னூட்டு உரத்தையும் கண்டிப்பாக வாங்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது மிகப்பெரிய விவசாயிகளுக்கு பாதிப்பு. 10 ஏக்கர் வச்சிருக்கவன் 3000 ரூபாய்க்கு வரும் வாங்குறவனுக்கு 7500 ரூபாய்க்கு நாங்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. கூடுதல் விலைக்கு உரங்கள் விற்கப்படுவதையும் கட்டாயப்படுத்தி மின்னூட்டு உரங்கள் விற்கப்படுவதையும் தடுக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். இதனிடையே தஞ்சை மாவட்டம் முழுவதும் தேவையான அளவிற்கு உரங்கள் கையிருப்பு உள்ளதாகவும், எந்த கடைகளிலும் மின்னூட்டு உரத்தை கட்டாயப்படுத்தி விற்கக்கூடாது எனவும் எச்சரித்துள்ளதாக வேளாண் துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை கண்டுகளிக்க